அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் இட்ரி சேனல். நண்பர்களே, இன்னைக்கான முக்கியமான பங்குகளை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிப்டி பேங்க் நிப்டியோட சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்றத மீதி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் நடந்துட்டு, அதாவது நேத்திக்கு லாஸ் பண்ணவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை கொஞ்சம் லாஸை கவர் பண்றதுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் வித்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாட்டம் சப்போர்ட்ல இருந்து மேலே போகக்கூடிய சிக்னல் இப்போ ரெடியா இருக்கு. பட் ஆனால் அது நாளைக்கு தான் தெரியும், சரிங்களா? ஒருவேளை நாளைக்கு இந்த ஹையை தாண்டிச்சுன்னா, 24,596 அப்படின்ற ஹையை தாண்டிச்சுன்னா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஃபர்தர் டவுன் தான் இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த சப்போர்ட் தான் கிளியரா பாத்துக்கோங்க. இந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து 24,327, அந்த சப்போர்ட்டை உடைச்சிதுன்னா நம்மளுக்கு 24,052 அப்படின்ற ஒரு கடைசி சப்போர்ட், அந்த சப்போர்ட் தான் மெயின். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான சினாரியோ. இன்னைக்கு மெயினாக மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஷார்ட் கவரிங் வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சாவ், அப்புறமா பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி பஜாஜ் குரூப் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதுதான் மெயின் ரீசன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்னுமே வந்து ஏன் செல்லிங் ப்ரெஷரே காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரினர்ஸ் விற்கிறத நிப்பாட்டுறதா இல்லைங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பிரமாதம் அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் சொல்ல முடியல. இதுதான் வந்து தொடர்ந்து வித்துக்கிட்டே, ஃபாரினர்ஸ் வித்துக்கிட்டே இருக்கிறதா ரீசனாக வந்த தகவல், சரிங்களா? இதுதான் வந்து காரணம் மறுபடியும் மறுபடியும் விழறதுக்கு. ஒருவேளை ஃபாரினர்ஸ்க்கு மனசு மாதிரி இந்த சப்போர்ட் 24 தொட்ட பிறகு அவங்களும் ஒரு பாட்டம்லேருந்து இங்கேருந்து திரும்பவும் ரிவர்சல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கே அதுக்கான சின்ன அறிகுறி தெரியுது. பட் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸை பற்றின அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் சரி கிடையாது. பட் ஆனால் ஸ்மால் கேப்பு இன்றைக்கி வந்து ரெக்கவரி ஆயிருக்கு ஓரளவுக்கு. மிட் கேப்பு பரவாயில்ல சொல்லலாம். பட் ஆனால் ஸ்மால் கேப்பு நேற்றுக்கு அடி அடின்னு அடித்ததில் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1%, 1.5% ஏறி இருக்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான், நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதே மாதிரி தான், காலைல புல்லிஷ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு எண்ட் ஆஃப் தி டேல வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபாரினர் செல் பண்ணுறது தான் காரணம். ஸோ இதனுடைய சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது 50,985 அப்படின்ற இருக்கு. அந்த இடத்த உடைக்கக்கூடாது. உடைச்சதுன்னா நம்மளுக்கு 50,461 அப்படின்ற லெவலுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கும் பார்க்கலாம், இதுக்கு கீழே ட்ராவல் ஆச்சுன்னா, அதாவது இந்த 50,963 இந்த லெவலுக்கு கீழே ட்ராவல் ஆச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக உடச்சிடும் நண்பர்களே. அப்போது வந்து மறுபடியும் ஒரு ஃபால் இருக்கும். ஃபால் வந்த பிறகு ஒரு வேளை இது வந்து இப்படி இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இப்படி டபுள் பாட்டம் ஏறுதான்னு பார்க்கணும், இந்த இடத்துல திரும்புதான்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ அப்படி திரும்பிடுச்சுன்னா ஓகே, திரும்பலைன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து 49,657. ஸோ இது வந்து நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும், உடனே தெரியாது. அதுக்கான நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், அது தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம சார்ட்டை ஸ்மால் கேப் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது, அதில் வந்து குறிப்பாக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். அப்புறமா இன்றைக்கி முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். அந்த பேடிஎம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து சில அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோடியோ நியூ யூசருக்கு வந்து யூபிஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை முன்னிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், இன்றைக்கி ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். கடைசி நேரத்தில் தான் ஒரு எல்லாமே செல்லிங் ப்ரெஷர், தவிர காலையில் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே, சரிங்களா? அப்போது பேடிஎம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, 772 அப்படின்ற லெவலுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பேடிஎம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதனால் பேடிஎம்மை ஒரு மானிட்டர் பண்ணுங்கள். அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரொம்ப ஸ்லோவான எக்கனாமிக் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாரினர்ஸ் ஃபாரின் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரேட்டிங் ஏஜென்சி, ஸ்லோவான எக்கனாமிக் க்ரோத் இருக்கனால இந்தியாவில் வந்து அவங்க வந்து நியூட்ரல் கொடுத்துருக்காங்க ரேட்டிங். அதுதான் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறமா இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் தான் ஹீரோ, நல்ல ரிசல்ட் கொடுத்தா போல், அதனால் ஏறி இருக்குது.
பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 5% ஏறிட்டு கடைசியில் 4.5% க்ளோசிங் வச்சுருக்காங்க. நாளைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7000க்கு மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். கரெக்டாக சஸ்டெயின் ஆகி இந்த லெவலுக்கு ஹைக்கு மேலே 7089 ஹைக்கு மேலே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து 7322 7435 வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? டெலிவரியில் வாங்கி. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி கோஃபோர்ஜி நேற்றுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தனால இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். கிட்டத்தட்ட 12-13% கிட்ட ஏறிட்டு வச்சிருக்காங்க க்ளோசிங்கு. கோஃபோர்ஜ் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து நாளைக்கும் வந்து முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7000 இந்த ஹைக்கு மேலேயே ட்ராவல் வச்சுன்னா நாளைக்கு ஒரு ஹையை உடச்சதுன்னா ஒரு சும்மா ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ அதை நான் கோஃபோர்ஜை ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தால் பண்ணுங்கள். அடுத்தது எம்என்டம் ஃபினான்ஸ் சொல்லணும்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஸ். எம்என்டம் போகணுமா? எம்என்டம் ஃபினான்ஸ் இவன் வந்து இன்னைக்கு கவுத்து விட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா ஒரு ரெக்கவரி சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல வந்து ஏற ஆரம்பிச்சிட்டான். மெயின் ரீசன் வந்து ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்கல, செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இது ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து நாளைக்கு இது கீழே கிராஸ் ஆகக்கூடாது. கிராஸ் ஆயிடுச்சுன்னா 260 கீழே யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 257 அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நீங்கள் வந்து பாட்டம் அப்படி இந்த இடத்துலையே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா 268க்கு மேலே ட்ராவல் ஆகிருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பராக பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்ஸை. அப்புறமா நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, சில பேர் இந்த வாரி எனர்ஜி வந்து என்ன ஒரு ரிசல்ட்டு, என்ன வந்து ஸ்டார்டிங் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 79.4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன். ரீட்டைல் பீப்புள் மட்டும் ஒரு 11 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1455 அப்படின்ற இடத்துல இருக்குது. அப்படின்னா எஸ்டிமேஷன், அதாவது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்னா 2958 எடுத்தோடனே 1500 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு 2958 லிஸ்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு 96% வந்து எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அந்த 96% கிடைச்சிதுன்னா டக்குன்னு ஒரு 50% ஆஃப் தி ஸ்டாக்ஸை நீங்கள் செல் பண்ணிவிட்டு மீதி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மீதி ஸ்டாக்ஸை வச்சுக்கணும், சரிங்களா? மொத்தமே 9 ஸ்டாக்ஸ் தான், அதில் ஒரு 4 ஸ்டாக்ஸ் 5 ஸ்டாக்ஸை வித்துட்டு மீதி 4 ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் எவ்வளோ நாள் பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஸ்டாக்ஸு, அதனால சொல்ல வரேன், சரிங்களா? அடுத்தது இந்த ஒலக்ட்ரா க்ரீன் டெக், ஒலக்ட்ரா க்ரீன் டெக் பற்றி பார்க்கலாம். என்னடா நல்லா தான் தான், இன்றைக்கி பார்த்தா திடீர்னு இப்படியாக இருக்குது. ஒலக்ட்ரா க்ரீன் டெக் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு புல்லிஷில் தான் காரணம். ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா Q2 ரிப்போர்ட் வந்து நல்லா தான் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. பட் ஆனால் 71% ரெவென்யூ ஈரான் இயர்லேயும் அதனுடைய பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டு 156% ஏறி இருக்குதுன்னு சொல்லுது. பட் ஆனால் வந்து நெகட்டிவில் காட்டியிருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம 1760க்கு மேலே போச்சுன்னா முயற்சி பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம க்ரீன் டெக் கம்பெனின்றனால இதை பார்க்கலாம். ரிசல்ட் நல்லா தான் காட்டியிருக்கான், பட் ஆனால் ஏன் இப்படி இறங்கியிருக்கான்னு புரியல நண்பர்களே. ஸோ இந்த சப்போர்ட் கீழே உடைக்கக்கூடாது, உடைச்சானா ஃபர்தர் டவுன் இருக்கும், அதை பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து டைனமிக் கேபிள் அப்படின்ற கம்பெனி. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போன ஸ்டாக்ஸு. ஆனால் வந்து இது ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா மேபி 640க்கு மேலே ஒரு 650க்கு மேலே ட்ராவல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சஸ்டெயின் ஆகணும், அங்கேயே சஸ்டெயின் ஆகணும். இன்றைக்கி ஒரு 17% ஏறி விட்ருக்கான். அவனுடைய ஸ்ட்ராங்கான ஒரு Q2 ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்கனால இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ஹப்பில் போயிருக்கு. இவனுக்கு கையில் நிறைய ஆர்டரு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்டர் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வந்த தகவல், சரிங்களா? ஸோ நான் ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த டைனமிக் கேபிளை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். மேபி நாளைக்கும் இது வந்து மேலே போகிறதுக்கான காரணம், மேலே போகிறதுக்கான அறிகுறி தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடணுன்னா இந்த லெவலில் இப்படி வச்சுக்கிட்டு
இந்த பிரேக் அவுட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், முடிவு பண்ணிக்கலாம். இது கீழே ஸ்டாப் லாஸை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிவரியில் மானிட்டர் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸை. அப்புறமா நம்ம அண்ணன் ஜொமேட்டோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இன்னைக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். நான் என்ன சொன்னேன், 240க்கு கீழே இந்த சப்போர்ட்டை உடைக்கக்கூடாது, உடைச்சுன்னா பிரச்சனை சொன்னேன். கரெக்டாக அந்த இடத்துலேருந்து சப்போர்ட்டை எடுத்து ஏறி இருக்கான் பார்த்தீங்களா. அப்போது இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் 239 போட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜொமேட்டோவை முயற்சி பண்ணுறவங்க பண்ணலாம். அப்போது 239ன்றது ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். ஜொமேட்டோ ஓகே தான், சூப்பராக தான் அவன் வந்து திரும்ப திரும்ப ஏறிட்டு தான் இருக்கான். அந்த இடத்த உடைக்க முடியல அவனால் கீழே. ஸோ இப்போது வந்து என்ஹெச்பிசி ரொம்ப டவுனில் போயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல பாட்டம் ஃபிஷ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ஹெச்பிசியில் ஒரு மினிமம் உபரி, அதாவது உபரி பணம் சொல்லுவோம் இல்லையா, சர்ப்ளஸ் மணி இருந்துச்சுன்னா ஒரு 3000 4000 அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 8 வருஷமோ 8 மாதமோ இங்கேருந்து எப்படியா இருந்தாலும் அதே மாதிரி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்ததுன்னா போட்டுட்டு அமைதியாக விட்டுருங்க என்ஹெச்பிசியில், சரிங்களா. அதே மாதிரி பிஹெச்எல், இன்றைக்கி பவர் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் செம அடி, பிஹெச்எல் சரியான அடி பாருங்க. அவனும் இந்த இடத்துலேருந்து புல் பேக் ஆகிருக்கான் திடீர்னு சொல்ல முடியாத நண்பர்களே. பிஹெச்எல்லும் இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு பாட்டம் ஃபிஷில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸையும் கொஞ்சமாக பணத்தை போட்டு ஒரு 10,000 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா 5,000 போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டு பாட்டத்தில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கணும். நாளைக்கெல்லாம் ஏறிடும்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு 6 மாதம் அப்படிலாம் டைம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். ஹெச்எஃப்சிஎல் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் காட்டியிருக்கான். மேபி நாளைக்கு இதை தொடர்ந்துச்சுன்னா 124க்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து தொடர்ந்துச்சுன்னா இது வந்து ஸ்விங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஹெச்எஃப்சிஎல்லை. ஓகே, அடுத்தது வந்து அப்புறமா எஃப்எஸ்எல். இனி முக்கியமாக சொல்லணும்னா எஃப்எஸ்எல் வந்து சூப்பரான ஒரு ஏற்றம், நல்ல ஒரு ஏற்றம், கிட்டத்தட்ட 12% மாரி இருக்குது. அவன் என்னென்னா யூஎஸ் மார்டேஜ் பிஸ்னஸில் வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல் சொல்லிட்டு ஒன்று ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு போல். அதனால் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். எஃப்எஸ்எல்லாம் மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு வேளை நாளைக்கு இந்த இடத்துலையே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து முயற்சிக்கலாம், நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க இது. அதனால் எஃப்எஸ்எல் வந்து பார்த்துக்கோங்க, ரைட்டா. அடுத்தது ரைட் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, ஆர்ஐடிஇஎஸ் இந்த கம்பெனி ஒரு நல்ல ஒரு ஆர்டர் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் வந்து பாட்டத்தில் இருக்குது, ஒரு புல் பேக் எடுத்துருக்கு. இந்த சப்போர்ட் பாருங்கள், 1, 2, 3வது வாட்டி உடச்சிட்டு மறுபடியும் போகிறான், புல் பேக் ஆகிறான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து முயற்சி பண்ணணும்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட 301க்கு மேலே போன பிறகு இதை பாருங்கள் இந்த ஸ்டாக்ஸு, சரிங்களா. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அவனுக்கு, கிட்டத்தட்ட 454 கோடிக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு கர்நாடகா கவர்மெண்ட் வந்து. அதனால சொல்கிறேன் இந்த ஸ்டாக்ஸை ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுங்கள், ஒரு வேளை நாளைக்கு அது எஃபெக்டிவ் காட்டலாம். பிஎன்பி ஹவுசிங், அடுத்தது பிஎன்பி ஹவுசிங் வந்து என்னன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல், சூப்பரான ரிவர்சல். அப்புறமா நம்ம 968க்கு மேலே இந்த ஸ்டாக்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்ஸை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே, சரியா. இது வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா இண்டூஸ் டவர், இண்டூஸ் டவர் என்னாச்சு, பர்சன்டேஜ் இயர் அண்ட் ப்ராஃபிட் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க, 72%. பட் ஆனால் ஏன் இறங்குறான்னு தெரியல. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல் கீழே போகும்னு நினைக்கிறேன், கை விற்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை உடைச்சானா நெக்ஸ்ட் லெவலு 320 தான் சப்போர்ட். அந்த சப்போர்ட் வரும்போது மானிட்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இந்த ஸ்டாக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே உடைக்கிறானா இங்கேருந்து ரிவர்சல் போடுறானான்னு பார்த்துட்டு ரிவர்சல் போட்டால் முயற்சி பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ரிசல்ட் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து 72% நல்ல ரிசல்ட் இயர் ஆன் இயர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, ஏன் வந்து கம்மியாச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி தான் சில நேரங்களில் ரிசல்ட் வந்தால் கூட சில ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகிடும். இப்போது நீங்கள் கேட்ட சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஐஎஃப்சிஐஏ தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் கிடையாது. இந்த ஸ்டாக்ஸு இன்றைக்கி தான் சப்போர்ட் எடுத்து எழுந்திருச்சிருக்கான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க, பெருசாத அமைதியாக பாருங்கள். ஸ்டாப் லாஸ் மட்டும் புதுசாக என்ட்ரி எடுக்க வேண்டாம், யாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வச்சுருந்தவங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் 52க்கு கீழே போட்டு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. அந்த ஸ்டாக்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். என்பிசிசி ரீசெண்டாக ஸ்பிளிட்டு கொடுத்தாங்க, அதனால தான் கீழே போயிட்டுருக்கு. கேட்டாங்க என்பிசிசி நிறையா இறங்கிட்டு இருக்கு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. பயப்படாதீங்க தயவுசெய்து,
திரும்பவும் ஏறும், அப்படியே இறங்கினாலும் சப்போர்ட் லெவல் 84 கிட்ட இருக்கு. 84 வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஸ்டாப் லாஸ் கீழே போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக முயற்சி பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட் லெவல் வந்த பிறகு புதுசாக முயற்சி பண்ணலாம், ஆல்ரெடி வச்சுருக்கவங்க பயப்பட வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னுடைய சஜஷன். அப்புறம் டாடா பவர் பற்றி சொல்லணுன்னு இருக்காங்க. டாடா பவர் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறான், ஆனால் வந்து இது ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது. டாடா பவரை மறுபடியும் முயற்சி பண்ணணும்னா 443 45க்கு மேலே போனால் மட்டும்தான் முயற்சி பண்ணணும், இல்லைனா வேண்டாம். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குது, ஃபர்தர் டவுன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் டாடா பவரை வந்து அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அது வந்து கை வைக்காதீங்க. அடுத்தது ஜிஎம்டிசி. டாடா பவர் வாங்கி வச்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அமைதியாக விட்டுருங்க, பயப்பட வேண்டாம், இறங்கினாலும் கவலைப்படாதீங்க, அது ஏறிடும் திரும்பவும். ஜிஎம்டிசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஏற்றம், நல்ல ஒரு 3% 8% கிட்ட ஏறிச்சு. ஸோ கடைசி நேரத்தில் தான் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் மேபி இந்த ஹையை தாண்டிச்சுன்னா, 359 மேலே ட்ராவல் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜிஎம்டிசியை மானிட்டர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 377 அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்தது கனரா பேங்க் பார்க்கலாம். நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் போட்டிங்கன்னா 4 பேருக்கு காட்டும் நம்ம சேனலு. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வந்து மற்றவங்களுக்கு காட்டாது நண்பர்களே. நம்ம என்னுடைய எஃபர்ட்டை எவ்வளோ தூரம் போட முடியுமோ போட்டுட்டேன், நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் ஒரு வியூஸ் கொஞ்சமாச்சு வரும், சரிங்களா? அது பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா. ஓகே, இப்போ கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ஏறிருக்கு. இது வந்து நல்ல ஒரு பாட்டம் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்ஸ் 89 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அமைதியாக விட்டுருங்க. இந்த ஸ்டாக்ஸ் திரும்பவும் இப்போ முயற்சி பண்ணலாம், நாளைக்கும் வந்து ஒரு வேளை 98 ரூபாய்க்கு மேலே 100 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பாட்டம் ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து வச்சுக்கிட்டது நல்லது. ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இறக்கத்தில் இருக்குது, ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் வரைக்கும் ஏறும். இது ரீசெண்டாக வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க, அதனால இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. நல்ல மேலே போன ஸ்டாக்ஸ் தான், சரிங்களா? அதனால் கனரா பேங்க் பற்றி யோசிக்காதீங்க, பயப்பட வேண்டாம். அடுத்தது வந்து ஐஆர்எஃப்சி. இன்றைக்கி ஐஆர்எஃப்சி தான் கேட்டுட்ருக்காங்க, ஐஆர்எஃப்சி தான் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான், நான் சொன்னா இல்லையா 131 கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்கன்னு, அதை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணி அப்படியே அமைதியாக விட்டுருங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். திடீர்னு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் திடீர்னு ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டாக்ஸ் நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா டக்குனு ஏறி போயிடும். அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இதில் தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஸோ ஐஆர்எஃப்சி வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே, ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி தகவல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஸோ இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் தான் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் எ செவி ஜஸ்ட் பர்சன். இது டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்க வேண்டாம், ஐடியாவாக பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, நீங்களுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ விருப்பம் இருந்தால் ஜாயின் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. t.me/charity அப்படின்ற ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் இன்ஃபர்மேஷன் சில நேரங்களில் அப்டேஷன் கொடுப்பேன். இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், ஸ்டாக் கிடைச்சா போஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.